எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 6 ஜூலை 2023 மற்றும் 7 ஜூலை 2023 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி: பெல் நிறுவனத்தின் புதிய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? பெல் நிறுவனத்தின் புதிய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் கிருஷ்ணகுமார் தாக்கூர். இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் ஆதவ் அர்ஜுனா. இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்ட முதல் தமிழர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்ட முதல் தமிழர் என்ற பெருமையை பெற்றவர் ஆதவ் அர்ஜுனா. 2023 ஆம் ஆண்டுக்கான 20 வயதுக்குட்பட்ட ஆசியாவின் சிறந்த தடகள வீரராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? 2023 ஆம் ஆண்டுக்கான 20 வயதுக்குட்பட்ட ஆசியாவின் சிறந்த தடகள வீரராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? சரியான விடை செல்வ திருமாறன். செல்வ திருமாறன். ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் 10வது உறுப்பு நாடாக எந்த நாடு இணைய உள்ளது? ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் 10வது உறுப்பு நாடாக எந்த நாடு இணைய உள்ளது? பெலாரஸ். பெலாரஸ். உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் அமைய உள்ள உலகத்தர ரயில் நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். இதற்கு ₹498 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு ஆண்டும் உலக விலங்கு வலி நோய்கள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக விலங்கு வலி நோய்கள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஜூலை 6. ஒவ்வொரு ஆண்டும் உலக சாக்லேட் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஜூலை 7. ஒவ்வொரு ஆண்டும் உலகளாவிய மன்னிப்பு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஜூலை 7. உலக இந்திய அடையாள விருது 2023 யாருக்கு வழங்கப்பட்டது? உலக இந்திய அடையாள விருது 2023 யாருக்கு வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை மேரிகோம். மேரிகோம். ட்விட்டருக்கு போட்டியாக மெட்டா நிறுவனம் அறிமுகம் செய்த செயலி எது? ட்விட்டருக்கு போட்டியாக மெட்டா நிறுவனம் அறிமுகம் செய்த செயலி த்ரெட்ஸ் ஆப். த்ரெட்ஸ் ஆப். தமிழ்நாடு மாநிலத்தில் கூட்டுறவு நிறுவனங்களின் தயாரிப்புகளை சந்தைப்படுத்த தொடங்கப்பட்ட செயலி எது? தமிழ்நாடு மாநிலத்தில் கூட்டுறவு நிறுவனங்களின் தயாரிப்புகளை சந்தைப்படுத்த தொடங்கப்பட்ட செயலி கூப் பசார். கூப் பசார். ஜம்மு அண்ட் காஷ்மீரின் அதிகாரப்பூர்வ வண்ணத்து பூச்சியாக ப்ளூ பேன்சி வண்ணத்து பூச்சி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் அதிகாரப்பூர்வ வண்ணத்து பூச்சியாக ப்ளூ பேன்சி வண்ணத்து பூச்சி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அண்ணாவின் பிறந்த நாளான 15/9/2023 குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ₹1000 வழங்கும் திட்டம் தொடங்கப்பட உள்ளது. தான்சானியாவின் ஜான்சிபாரில் சென்னை ஐஐடி வளாகம் அமைக்க இந்தியா மற்றும் தான்சானியா இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அப்போ சென்னை ஐஐடி வளாகம் எந்த நாட்டில் அமைக்கப்பட உள்ளது? தான்சானியாவில். எங்கே? ஜான்சிபாரில். அதற்கான ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் தான்சானியாவுக்கும் இடையே ஏற்பட்டுள்ளது. 17.03 டிகிரி செல்சியஸ், அதாவது கிட்டத்தட்ட 62.62 ஃபாரன்ஹீட் வெப்பநிலையுடன் உலகின் அதிக வெப்பமான நாளாக ஜூலை 3, 2023 தேர்வு செய்யப்பட்டது. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 6 ஜூலை 2023 மற்றும் 7 ஜூலை 2023 ஆகிய
இரண்டு தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.